தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகவே ஆமே. நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளி நல்கும் தூயாவியாரின் அப்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை, என்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு செல்கின்றேன் என்று ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் நமக்கு வாக்களித்து ஆண்டவர் தன்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு விண்ணேற்றம் அடைந்த பெருவிழா நாளை இன்று நாம் தாயாம் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். இது நம்முடைய நிரந்தர வீடு அல்ல, மாறாக ஆண்டவரோடு இருப்பதுதான் நம்முடைய நிரந்தரம் என்பதை இன்றைய பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது. விழாவின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திட நமக்கு தேவையான அனைத்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நன்றாடுவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கு பெற தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமே. Thank you.
அவரே அவர் மீண்டும் வருவார் என்று
தோன்றினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் துதி பாடல். ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட பான்முகிலும் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர் அற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணகத்தில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலைமையாக தந்தருளினார். திருச்சபையை அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. புனித யோவான் எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசனை. ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்களுக்கும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலக முடிவு வரை என்றாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் அடைக்கப்பட்டு
குடும்பத்தோடு எல்லாம் ஒன்றா இருக்கும் இல்லைங்களா, சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய விழா ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த பெருவிழா. இந்த பெருவிழா நமக்கு கூறுகின்ற கருத்து, இவ்வுலகம் நிரந்தரம் அல்ல, மாறாக அவர் தன்னுடைய தந்தையை நோக்கி வானுயர சென்றாரோ அதே போல நாமும் அவருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். நான் உங்களுக்காக என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இடம் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்று அவருடைய வாக்கை நமக்கு கொடுத்து ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இத்தாலியில் பிறந்த மிகவும் பிரசித்தி பெற்ற டாவின்சி என்கின்ற ஓவியர், தான் ஓவியர் வரைவது மட்டுமல்லாமல் தன்னுடைய சீடர்களுக்கு வகுப்பும் எடுப்பார். அவருடைய பிரசித்தி பெற்ற பயிற்சி என்னவென்றால், ஒரு ஓவியத்தை பாதி வரைந்துவிட்டு மறுபாதியை தன்னுடைய சீடர்களிடம் அழைத்து அவர்களை வரைய சொல்வார். நிறைய பேர் அந்த அளவிற்கு தகுதியானவர்களாக, திறமை படைத்தவர்களாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவார். இவராக அவருடைய சீடர்கள் பலர் பிரசித்தி பெற்ற ஓவியர்களாக இருக்கின்றார். டாவின்சியே வந்து மிக ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓவியர். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திறமை உள்ளவனாக மாற வேண்டும் என்றால் அவன் எல்லா விதத்திலும் உருவாக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், திறமைக்கு ஏற்றவாறு வளர்க்கப்பட வேண்டும். தன்னுடைய சீடர்களை உலகம் முழுவதும் சென்று தந்தை மகன் தூயாவியின் பெயரால் அவர்களை ஒப்பு கொடுத்து, திருமுழுக்கு கொடுத்து ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக மாற்றுங்கள் என்று அழைத்தார். ஆனால் சீடர்கள் எவ்வாறாக இருந்தார்? எப்பவும் போல சாதாரணமாக இருந்தான். அவர் சொன்னதை புரிஞ்சுக்கல, அவர் செஞ்சதை அனுபவிக்கல. ஆனாலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், அவர்களை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். நம்முடைய குடும்பங்களிலும் நாம் ஒன்றாக இருக்கின்றோம், வீட்டில் ஒன்றா இருக்கோம், இருக்கமா இருக்கோம் ஆனால் இல்லை, சந்தோஷமா இருக்குமா இருக்கோம் ஆனால் இல்லை, மகிழ்ச்சியா இருக்குமா சமாதானமா இருக்குமா என்றால் நமக்கு தான் அந்த விடை தெரியும். ஆக இன்றைய பெருவிழா நமக்கு கூறுவதெல்லாம், அவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் பிறப்பின் பொழுது கூறிய முதல் வார்த்தை இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, அவர் நம்மோடு இருக்கின்றார் என்று. விண்ணேற்றம் அடையும் பொழுது, இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது, இவ்வுலகிற்கு தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்த அவர் பெயர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கின்றார் என்று அவருடைய பிரசன்னத்தை நமக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அவர் விண்ணேற்றம் அடையும் பொழுது மத்திய நேர்ச்செய்தியில் கடைசி வார்த்தை, நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன். ஆக அவர் பிறப்பு மற்றும் விண்ணேற்பம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன். ஆக ஆண்டவர் கூறுகின்ற அந்த வார்த்தை நம்மோடு இருக்கின்றார், நாம் அவரை உணர வேண்டும். எல்லாரும் வந்து குவாரண்டைன் அடைக்கப்பட்டிருக்கோம், பிரச்சனை குடும்பத்தில் நிறையா, குடும்ப உறவுகள் எல்லாம் சுமூத்தாக போல சண்டை சச்சரவோடு இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை எப்படி தான் இவ்வளோ நாள் எங்களால் இருக்க முடியல, இப்போ தான் திறப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆக கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம், உணர்ந்தோம். அவர் நமக்கு ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் கொடுத்திருக்கின்றார். அமைதியுடன் இருக்க முடியும், பொறுமையை கடைபிடிக்க முடியும் என்று உணரும் பொழுது தான் நாம் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வர முடியும், சண்டை சச்சரவுகளை உடைத்து சமாதானமாக்க முடியும். எங்க நாம் யாருன்னா சொல்ல முடியுமா, நான் வந்து நீங்க வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூட இருப்பேன் என்று கணவன் மனைவி சொல்ல முடியுமா? யாருக்கு எப்ப எந்த நேரத்தில் விபத்து ஆபத்து, இயற்கையான சாவு அல்லது மரணம் யாருக்கு வரும் தெரியும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த உறுதியான வார்த்தை, நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறி, இது நம்முடைய நிரந்தரமான வீடு அல்ல, நம்ம அவரோடு இணைந்து செல்ல வேண்டும். எவராக அவருடைய அப்போஸ்தலர்களை அவர் பயிற்சி கொடுத்து மாற்றினாரோ அதே போல நாமும்
ஒவ்வொரு துன்பங்களினாலும் துயரங்களினாலும் குடும்ப உறவுகள் முறிந்தாலும் அதை சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவருடைய அவருடைய இல்லத்திற்கு வான் வீட்டுக்கு நிரந்தரமாக இடம் பிடிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். எனவே அந்த வரத்தை தேடி ஜெபிப்போம். விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவர் நம்ம உறவை நிறைவாக செய்தார். மூலகாலம் பரம்பொருளே நிறைவா, நாங்கள் சமர்ப்பித்த அந்த மன்றாட்டுகளை ஏற்று எங்களுடைய நிரந்தரமான வீடு உம்முடைய விண்ணகம்தான் என்கின்ற உறுதியான விசுவாசம் நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் மலர்ந்திட எங்களுக்கு தேவையான அனைத்து அருளையும் ஆசிரியம் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. எனினும் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக இறைவன் இன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. எனினில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாகுமார். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான புனித திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உன் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாட்சியுடன் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு புனித மிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட எங்களுக்கு அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைப்பார். என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்யுமா. இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக அணிகள் ஆண்டவரும் இவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக என்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகிய அவரை முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கானை துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை இப்பொழுது பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதா. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வர்மலரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைப்போர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் என்று ஆளுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராய் ரஸ்வல் பிரிஷஸ் எல்லா திருநிலையினராக எனக்கு உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். தந்தையை நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கிறிஸ் ராஜா என்னும் எம் சகோதரரை நினைவு கொடுத்தவர்களும், உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தது உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தவர்கள், உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின மாற்றி மிக்க மறியால் அவருடைய அன்புகணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உண்மை புகழ்ந்தேற்றும் வரவில்லை உண்மை நன்றாக. இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் அழைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய்ப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாருமா. எங்கள் ஒவ்வொருடைய ஆன்மா விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தல்ல திருவுளம் கொள்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீங்கள். ஆமேன். உயிர்த்தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தார். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் இன்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியில் வாக்களித்த நம்முடைய அன்பிறைவன், நமக்காக தந்தையின் இல்லத்தில் இடம் ஏற்பாடு செய்ய விண்ணேற்றம் அடைந்தவர், இவருடைய திருவிருந்திற்காக பெற்று நம் அனைவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் எண்ணில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அறிவிமே நான் மாணவன் அடை.
பிரியமானவர்களே, குடும்பத்தில் இருக்கும்பொழுது சண்டை சேச்சரவுலாம் வர்றது சகஜம்தான். மிக சிறப்பாக இந்த நாட்கள்ல இருக்க வரணும். அது வந்து ஏன்னாக்கா நம்மளுடைய உறவை உறுதிப்படுத்தும். அந்த சண்டையிலே இருக்கக்கூடாது, அதை விட்டுட்டு சமாதானமா அரூர்லேருந்து அமர்நாத் வரைக்கும் 10 பங்கு, 10 பங்குலையும் இருக்கின்ற எல்லா தமிழ் கத்தோலிக்க மக்களும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் தினமும் திருப்பலியை நிறைவேற்றுகின்றேன். மிக சிறப்பாக எந்த நோய் தொற்றும் நம்முடைய மக்களுக்கு வரக்கூடாது என்று ஜெபிக்கின்றேன். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வணக்க மாதத்தில் இருக்கின்றோம். குடும்ப ஜெபமாலையை சொல்லுங்கள். தினமும் அன்னையின் பாதத்தில் நம்முடைய கருத்துக்களை வைத்து ஜெபியுங்கள். அன்னை நமக்காக கருதி பேசுகின்ற தாயாக எப்பொழுதும் இருப்பார். இன்றைய நாட்களில் நமக்கு திருப்பலி ஆற்றுவதற்கு உறுதுணையாக உதவியாக இருப்பவர் பிரதர் கெனித் பின்டோ. தன்னுடைய பிலாசபி படிப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது ரீஜென்சிக்காக போகிறார். நம்முடைய பங்கு முழு 10-14 சென்ட் பயஸ் சர்ச் பாரிஷ். அவர் வந்து ரொம்ப டேலண்டட், நிறைய வேலைகள்லாம் இருந்தாலும் அவருடைய டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக உதவி செய்கின்றார். எல்லா திருப்பலி இங்கிலீஷ் தமிழ் எல்லா திருப்பலிக்கும் உதவி செய்கின்றார், மற்ற இதர திருப்பலிகளுக்கும் உதவி செய்கின்றார். எனவே நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லா மக்கள் சார்பாக அவருடைய இறை இடத்திற்கு வாழ்த்து குறிப்பிட்டோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் அவைலபிலிட்டி. தேங்க்யூ. மேலும் அவருடைய இறை இடத்தில் நல்ல ஒரு குருவாக மாற வேண்டும் ஜெபியுங்கள். குடும்பத்தில் ஒரே பிரதர், ஒரே சன், ஒன்லி சன். எவ்வளோ வீட்டில் எவ்வளோ சொத்து இருந்தாலும் விட்டுட்டு உருவாக மாற வேண்டும் என்கின்ற ஆசையோடு இணைந்து இப்பொழுது கருவிகள் எல்லாம் செய்திருக்கின்ற அவருக்காக ஜெபிப்போம். குருக்களுக்காகவும் ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் நிறைய குருக்கள் வந்து தியானத்திற்கு செல்ல வேண்டும், செல்ல முடியாமல் இருக்கின்றது. இறைவன் இந்த அசாதாரண நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாய், உலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்ற எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை விட்டு செல்ல அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவின் சிறப்பு ஆசை பெற தலைவனையும் மற்றார். இன்று விண்ணகம் சென்ற உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு நிறைவாக ஆசி வழங்குவாராக. தமது உயிர் தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பெறுவீர்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இறுதி பாடல் மாசில்லா கன்னி. மாசில்லா கன்னியே மாதாவே உம்மை நேசமில்லாதே